வெல்கம். பைபிள் உலகம் சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் வந்து ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் கேள்வி பதில்கள் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 கேள்விகளை நான் எழுதியிருக்கிறேன். இது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து கேள்வி பதில்கள். ஃபஸ்ட் க்வெஸ்சன், எது இருதயத்தை மயக்கும்? எது இருதயத்தை மயக்கும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, வேசித்தனமும் திராட்சை ரசமும். ரெஃபரன்ஸ் வந்து 4:11. ரெண்டாவது கேள்வி, கர்த்தர் யாரிடம் உனக்காக நானும் காத்திருப்பேன் என்று சொன்னார்? கர்த்தர் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறாருங்க, உனக்காக நானும் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது யார்கிட்ட சொல்கிறாரு? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓசியா 3:3. மூணாவது கேள்வி, எது பூமிக்கு மறுமொழி கொடுக்கும்? எது பூமிக்கு மறுமொழி கொடுக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வானம். விடை வந்து 3:21. நாலாவது கேள்வி, என்னை பாகாலி என்று சொல்லாமல் டேஷ் என்று சொல்லு என்று கூப்பிடுவாய் என்று கர்த்தர் ஓசியாவிடம் சொன்னார். என்னை வந்து பாகாலி அப்படி கூப்பிடக்கூடாது, இந்த பேர் வச்சு நீ என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓசியா கிட்ட கர்த்தர் சொல்கிறார். அது என்ன பேர்? அதுக்குரிய விடை வந்து பார்த்திங்கன்னா, ஈஷி அப்படின்ற பேர். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐந்தாவது கேள்வி, யோவாசின் குமாரன் யார்? யோவாசின் குமாரன் யார்? அவர் வந்து ஒரு அரசர். யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ரயேல். 1:1 வருது எஸ்ரயேல். ஆறாவது கேள்வி, திப்லாயீமின் குமாரத்தி யார்? திப்லாயீமின் குமாரத்தி யார்? விடை வந்து கோமேர். விடை வந்து கோமேர். 1:3. ஏழாவது கேள்வி, இஸ்ரவேல் எதைப்போல் அடங்காமல் இருக்கிறது? இஸ்ரேல் நாட்டை வந்து ஒரு கம்பேர் பண்ணுறாரு, இதே போல் இந்த இஸ்ரேல் மக்கள் அடங்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னாங்கன்னா, அடங்காத கிடாரியைப் போல இருக்கிறார்கள். விடை வந்து 4:16. எட்டாவது கேள்வி, யாருக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது? யாருக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது? விடை வந்து யூதா. 6:11. ஒன்பதாவது கேள்வி, யாருக்கு தேவன் இரக்கம் செய்வார்? விடை வந்து யூதாவின் வம்சத்தாருக்கு தேவன் இரக்கம் செய்வார். 1:7. பத்தாவது கேள்வி, உங்கள் சகோதரரை இப்படியும் உங்கள் சகோதரிகளை இப்படியும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கர்த்தர் வந்து சொல்கிறார். அப்படி அது என்ன ஆன்சர் அப்படின்னா, உங்கள் சகோதரரை அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை ருகாமா என்றும் சொல்லுங்கள் அப்படின்னு கர்த்தர் வந்து சொல்கிறார். 2:1. அடுத்த க்வெஸ்சன், 11வது கேள்வி, கர்த்தர் யாரை கொண்டு இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்? கர்த்தர் யாரை கொண்டு இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்? ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு. விடை வந்து 12:13. தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அடுத்த கேள்வி, 12வது கேள்வி, கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு எப்படி பேசினார்? தீர்க்கதரிசிகளை கொண்டு எப்படி பேசினார்? அதுக்கு ஆன்சர் வந்து ஓமைகளால் பேசுகிறார். ஓமைகள்னால் நம்ம சொல்கிறோம்ல பேரபிள்ஸ், ஓமைகள் மூலமாக அவங்கக்கிட்ட பேசுகிறார். 12:10. 13வது கேள்வி, ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தவன் யார்? ஒரு பெண்ணுக்காக இவன் வந்து ஆடு மேய்ச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் ஓசியா வந்து சொல்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து யாக்கோபு. யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தார். 12:12. அடுத்த கேள்வி, 14வது கேள்வி, கர்த்தரை கோபப்படுத்தினது யார்? கர்த்தரை கோபப்படுத்தினது யார்? விடை வந்து எப்ராயீம். 12:14. 15வது கேள்வி, லாஸ்ட் க்வெஸ்சன், கர்த்தர் சொல்கிறார், என்னையன்றி யார் ஒருவரும் இல்லை. என்னையன்றி யார் ஒருவரும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறார். ஆன்சர் வந்து இரட்சகர் ஒருவரும் இல்லை. 13:4. ஓசியாவிலேருந்து ஒரு 15 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஒரு க்வெஸ்டினுக்குரிய ரெஃபரன்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எந்தாவது க்வெஸ்சனு, 4வது க்வெஸ்சனு, என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று கூப்பிடுவாய் அப்படின்னு கர்த்தர் வந்து ஓசியா கிட்டே சொல்கிறார். அந்த வசனம் எங்கே இருக்குது? இந்த ஓசியா புஸ்தகத்தில் இருக்குது. கண்டுபிடிச்சவங்க நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, நிறைய புஸ்தகத்துலேருந்து நீங்கள்
கொஸ்டின்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குரிய ஆயத்தங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். விரைவில் நாங்கள் நிச்சயமாக அதை பதிவிடுகிறோம். நீங்கள் தொடர்ந்து மற்ற வீடியோஸையும் இங்கே பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் நிச்சயமாக பதிலளிக்க உங்களோடு கூட சேர்ந்து இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. பாய் பாய்.